என்டிடிவியோட ஒரு ஒளிபரப்பு ஒரு நாள் மத்திய அரசு தடை பண்ணியிருக்காங்க. தலைவர் கலைஞர் வந்து கண்டிச்சிருக்கிறாரு. தொகுக்கப்பட்டு ஒரு வரலாற்று நிகழ்வுகள பதிவாயிருக்கு. எனவே அதுதான் என்னுடைய கருத்து. அதனால குழு தொடர்பாக கவர்னர் சந்திக்கப்படுற திட்டம் இருந்தது, அது எந்த அளவில் இருக்கு? இன்னமும் அது போடாமல் இருக்காங்க. இப்போ விளக்கம் ஆல்ரெடி கோரிக்கை கொடுத்துருக்கீங்க. அதாவது நாங்கள் கொடுத்ததை வச்சு முதலமைச்சருடைய பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமோ அல்லது சட்டப்பேரவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தனபால் அவர்களோ உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்குறோம். அதுக்கு இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா விரைவில் கவர்னர் இப்போ ஊரில் இல்லை, அவர்கிட்ட டைம் கேட்டிருக்கிறோம். கொடுத்த பிறகு சந்திச்சு இதை வந்து நிச்சயமாக புகாரை கொடுப்போம். நீதிமன்ற சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன், பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுப்போம். அடுத்த ஸ்டெப் அது. காவிரி விவசாயிகள் மக்களை சந்திக்கும் பேரணி வந்து நடத்த போகிறாங்க. நிச்சயமாக நாங்கள் வந்து எல்லா போராட்டத்திலையும் கட்சி பாகுபாடின்றி விவசாயிகள் எந்த அமைப்பு நடத்தினாலும் எல்லா போராட்டத்தையும் கலந்துக்கிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து அரசியல் பார்க்குறதில்ல, வேறு எதுவும் அதை உள்நோக்கத்தை வந்து நாங்கள் எதையும் கற்பிக்கிறதில்ல. அது வந்து தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழர் விவசாயிகளுடைய பிரச்சனை, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. என்டிடிவியில் கூட என்டிடிவி அதான் ஒரே சொல்லிட்டேன்னா அது குறித்து விளக்கமாக தலைவர் கலைஞர் இன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதுதான் எங்களுடைய அறிக்கை, எங்களுடைய நிலையம். அப்புறம் இன்றைக்கி வந்து ஜூனியர் விடன் பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க, அதாவது கையில் இருக்குது ஜூனியர் விடன் பத்திரிக்கை. 9/11/2016 தேதியிட்ட ஜூனியர் விடன் பத்திரிக்கையில் மிஸ்டர் கழுகார் பகுதியில் வந்திருக்கக்கூடிய செய்தியை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அடுத்த காட்சி மன்னரின் பங்களாவில் நடப்பது, வண்டி வண்டியாக பங்களாவில் இருந்து விலையுயர்ந்த பொருட்களை அரண்மனைவாசிகள் அள்ளி செல்லுகிறார்கள். மன்னர் எப்போது திரும்புவார், மீண்டும் பழைய மாதிரி சுறுசுறுப்போடு ஆட்சி செய்வாரா என்கிற சந்தேகத்தோடு இருந்த அந்த அரண்மனைவாசிகள் பங்களாவை காலி செய்து விடுகிறார்கள். டெல்டாவிலிருந்து சென்னையை நோக்கி, இதுதான் முக்கியம், டெல்டாவிலிருந்து சென்னையை நோக்கி மெகா சைஸ் கார்கள் சீறி பாய்ந்து வந்தன. கார் வெள்ளை, அவர்களது உடுப்பும் வெள்ளை வெள்ளையர், ஆளும் உருவம் பயமுறுத்துகிறது. மத்திய தர ஹோட்டல்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையின் மையப்பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து மட்டுமல்ல, கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மகாபலிபுரம் சாலை, வீடுகளில் சிலவற்றிலிருந்தும் இதேபோல் வாகனங்கள் வெளியேறுகின்றன அப்படின்னு இன்றைக்கி ஜூனியர் விடம் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே இந்த செய்தியை இதில் குறிப்பாக இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி இதுக்கு உரிய நடவடிக்கையை இந்த பத்திரிகையில் வந்திருக்க செய்தியை வச்சு எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இது சம்மந்தமாக இன்றைக்கி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். அதை உங்களை போன்ற ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை கொஞ்சம் வெளிப்படுத்தினீங்கன்னா, விளம்பரப்படுத்தினீங்கன்னா நாட்டுக்கு நல்லது, உண்மையும் வெளியே வரும். ஒரே ஒரு கேள்வி, இந்த மூன்று தொகுதிகளில் தேர்தல் வேலைகள் நடந்துட்டுருக்கு, வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மூன்று தொகுதிகளில் மட்டுமல்ல, புதுவையும் சேர்த்து 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் நிச்சயமாக வெற்றி பெறும்.